கவர்மெண்ட் எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமத்தையும் நான் நினைச்சே பாக்கல சார். முழுக்க முழுக்க காரணம் கவர்மெண்ட் தான். இது கன்ஃபார்மா உனக்கு எச்ஐவி இருக்குப்பா, இந்த டெஸ்ட்ல உனக்கு தெரியுது, உன் வீட்டுக்கு அடுத்து கிடையாதுன்னு சொல்லவும் நான் வந்து போயிட்டேன். நாங்களே இல்லாத ஏழை பாருங்க, எங்களுக்கு முழு மனசோட உதவணும். இப்ப இவ்வளவு பேசுறாங்க, இப்போ பிளட் பேங்க்லேருந்து எடுத்ததுனால தான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் தெரிஞ்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு நவர் எடுத்து அந்த பிளட் டொனேட் பண்ணுறாங்க, அந்த பிளட் உடனே செலுத்துகிறாங்க. அந்த நவர் யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டோ ஏதோ கொண்டு வந்திருந்தாக்கா 3 மாதம் பொறுத்து அந்த பாசிட்டிவ்னு தெரிஞ்சாக்க அப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு ஸ்கிட்டில் ஒரு ட்ராப் சீரம் போட போகிறோம், சீரம் போட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவாக நான் பாசிட்டிவ்ன்னு அந்த ரிசல்ட் பார்த்த பிறகு அப்படி பிளட் எடுத்துலாம். பிளட் பேங்க்கில் இருக்க ஊழியர்கள் செய்கிற தவறுகள். அந்த குழந்தைய என்ன பொறுத்தது 99% அந்த குழந்தை நெகட்டிவ் தான் போடும். இந்த மண்ணில் வந்தாலும் வீரநடை தான் போடும், சோக நடை போடாது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழகத்தையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய விருதுநகர் சாத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட்டை ஏற்றுனதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாருமே ரத்த பரிசோதனைகள் மீண்டும் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஒரு பிளட்டை ஏற்றினதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு உயரிய ஒரு சிகிச்சை அளிக்கணும், என்னுடைய அந்த பெண்ணுடைய கணவர் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, என் குழந்தையும் என்னுடைய மனைவியும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் சரியானது தானா? அந்த பெண்ணை காப்பாற்ற முடியுமா? ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட்டை ஏற்றினதுக்கப்புறம் 9 மாதமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணை அந்த கருவை காப்பாற்ற முடியுமா? அந்த பெண்ணை ஹெச்ஐவியிலேருந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு விளக்கத்துக்காக, பல ஆண்டுகளாக ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு ஹெச்ஐவியை நம்ம படக்கூடிய கஷ்டங்களை மேலும் யாரும் பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை, ஹெச்ஐவி பாசிட்டிவான குழந்தைகளை எடுத்து தன்னுடைய குழந்தைகளாக பாதுகாத்துக்கிட்டு அரசு அரவணைப்போட மிகப்பெரிய ஒரு பொருட்செலவலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரமத்தை கட்டி நடத்திக்கிட்டு வராங்க திருநங்கை நூரியம்மா. அவர்கள்ட்ட நம்ம இதை பற்றின விளக்கத்தை கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு, கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட்டை ஏற்றிருக்காங்க. இதை வந்து அவருடைய கணவர் வந்து அவருக்கு எவ்வளவோ வேலை அரசு வேலை தரணும், அரசாங்கம் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதும் அவர் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கல. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் ஏற்றுக்குது ஏற்றாட்டுது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ ஒரு பிளட்டு ஒருத்தருக்கு ஹீமோக்ளோபி இருக்குது, பிளட்டு செலுத்தணுனாக்கா எல்லாம் பிளட் பேங்க்கும் முத காரியம் பார்க்க வேண்டியதுனா பிளட் ஏற்றாத முன்னே ஒரு எலிசியா டெஸ்ட் எடுத்துக்கலாம். பிளட் எடுக்கிறது ரொம்ப கிடையாது, அதில் 1 ml 1/2 ml எடுத்தாலே போதும், அது பிளட்லேருந்து நம்ம எலிசியா டெஸ்ட் எடுத்தால் ஹெச்ஐவி பாசிட்டிவாக நான் பாசிட்டிவாக தெரிஞ்சிடும். அது மற்றதுனாக்கா இந்த பிளட் பேங்க்குடைய மிகப்பெரிய தவறுகள். இந்த தவறுகளை சுற்றி காட்டும் ஒரு சிலர் என்னன்னாக்கா செக்ஸ் வச்சுக்குவாங்க, செக்ஸ் வச்சே கையோட ஒரு 10 நாளில் வந்து பிளட்டு டொனேட் பண்ணிவிடுவாங்க, அந்த டொனேட்டு பிளட் பேங்க் கலெக்ட் பண்ணிவிட்டு 90 நாள் கழித்து பார்த்தா தான் அது விண்டோ பீரியட்டாக இருக்கலாம். விண்டோ பீரியட்டாக இருக்கும்போது ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் கிட்ட தொடர்பு வச்சுக்கினாலோ இல்லை யாருக்குனாலும் தொடர்பு வச்சா அந்த பர்சன்ட்டுக்கு ஹெச்ஐவி வரத்துக்கு வாய்ப்பு 100% இருக்குது. அந்த பட்சத்தில் வந்து நம்ம பிளட் பேங்க்கில் சேவிங்கில் வைக்கிற டைமில் இவங்க ஆத்திரவசத்தோடு அந்த பிளட்டை செலுத்துறது ரொம்ப ரொம்ப தவறுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அரசாங்கத்துக்கு சாதமான நான் ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் கடந்த 31 ஆண்டு காலமாக வாழ்ந்ததுனால மற்றவங்களுக்கு ஹெச்ஐவி வர்றது வரக்கூடாதுன்ற ஒரு தாக்கத்தோடு, இன்னொரு பட்சத்தில் என்னென்னாக்கா இந்த பெண்மணிக்கு கர்ப்பிணி பெண்மணிக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்துருச்சுனாக்கா மற்றது கவலைப்பட தேவையில்லை, ஏதோ வந்துருச்சு அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமி, அவங்க நீண்ட நாள் வாழ்வதற்காக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குழந்தை ஹெச்ஐவியோடு பிறக்கும்ன்றது சொல்கிறது உதாரணத்துக்கு இடமே இல்லை. இன்றைக்கி எல்லா குழந்தையும் தமிழ்நாட்டில் 0% தான் பிறந்துன்னு இருக்குது, ஹெச்ஐவியில் உலகத்தை தான் கண்டுன்னு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 1994 வரைக்கும் தான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் குழந்தைங்க நிறைய இருந்து, இப்போ ஹெச்ஐவி பாசிட்டிவ் குழந்தைங்க பிறக்கிறது ரொம்ப 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 கம்மி. இப்போ கணக்கு எடுத்தாலே வரல குழந்தைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது என்னன்னாக்கா என்னை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த அரசுகள் நான் குறை சொல்ல முடியல, அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய பிளட் பேங்க்கில் இருக்க பிளட் பேங்க்கில் இருக்க ஊழியர்கள் செய்கிற தவறுகள். அவங்க ஆத்திர அவசரத்தில் பிளட் பேங்க்லேருந்து பிளட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் சுற்றி காட்ட வேண்டியது என்னன்னாக்கா பிளட் கொடுக்காத முன்னே ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்து என்னக்கா இப்போ ஸ்கிட்டு 2 நிமிஷத்தில் தெரிஞ்சிட போகுது. ஒரு ஸ்கிட்டில் ஒரு ட்ராப் சீரம் போட போகிறோம், சீரம் போட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவாக நான் பாசிட்டிவான்னு ரிசல்ட் அந்த ரிசல்ட் பார்த்த பிறகு அப்படி பிளட் எடுத்துலாம்.
எனக்கு பிளட் நம்மளால் தேங்கி தான் இருக்குது. ஃப்ரெஷ் பிளட்னா தான் அது போல் நம்ம சொல்லலாம், ஃப்ரெஷ் பிளட்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைக்கலாம், இப்போ நான் ஒரு நெகட்டிவ் பர்சன்ட் ஒன்று பாசிட்டிவ் நம்ம பிளட் கொடுக்குறோம்னா, ஒரு நெகட்டிவ் பர்சன்ட் கொடுக்கிட்டோம்னா அந்த டைமில் எனக்கு விண்டோ பீரியடாக இருக்கு தெரியாது. இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க, இப்போ பிளட் பேங்க்லேருந்து எடுத்ததுனால தான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் தெரிஞ்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு நவர் எடுத்து வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க, அந்த பிளட் உடனே செலுத்துகிறாங்க. அந்த நவர் யாருக்குனாலும் தொடர்பு கொண்டோ ஏதோ கொண்டு வந்திருந்தாக்கா 3 மாதம் பொறுத்து அந்த பாசிட்டிவ்னு தெரிஞ்சாக்க அப்போ என்ன செய்ய முடியும்? இதோ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம கேள்வியை எடுத்துகிட்டு போனால் பதில் கிடைக்காது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த நோய்க்கு இந்த காலத்தில் மருந்து இருக்குது. மருந்துனாக்க முற்றிலும் குணப்படுத்த முடியாது. ஆயில் நீடிப்பதற்காக ஏஆர்டி சென்டர்கள் நிறைய இருக்குது, மருந்துகள் இருக்குது, அதை வச்சு காப்பாற்றலாம். ஆனால் கவலை வேணாம், அரசு தரப்பில் அவருடைய கணவருக்கு வேலை கொடுப்பது அப்பாற்பட்ட விஷயம். அந்த குழந்தையை நெகட்டிவாக காப்பாற்றுறது இன்னொரு பட்சம். ஆனால் அந்த பெண்மணிக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமுதாயம் ஏற்றுக்கணும், அவங்க சொந்தம் பந்தம் ஏற்றுக்கணும். ஸ்டிக்மா நிறைய இருக்குது, இன்னும் ஸ்டிக்மா இருக்குது. ஸ்டிக்மா குறைஞ்சிச்சு, ஸ்டிக்மா குறைஞ்சிச்சு. இப்போ 60% தான் ஸ்டிக்மா குறைஞ்சிரு, 40% இன்னும் குறையாமல். இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு ஏரியில் ஒரு பொண்ணு இறந்துட்டா எத்தனையோ பில்லியன் கணக்கு தண்ணியை வேஸ்ட்டாக வெளியே ஏற்றுனாங்க. ஒரு மூட நம்பிக்கை. இதே ஒரு கிருஷ்ணா நதியிலேயே காவேரியிலேயே அந்த பொண்ணு என்ன, அந்த காவேரி தண்ணியை அழிக்க முடியுமா, கிருஷ்ணா தண்ணியை அழிக்க முடியுமா? இதெல்லாம் மூட நம்பிக்கையை குறைச்சாக்கா இந்த சமுதாயத்தில் இது போல் குறைகள் வராது, நிறைவுகள் தான் வரும். இதை அரசும் சரியான முறையில் கவனிக்கணும்னு தான் என்னுடைய நோக்கம். அரசாங்கம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு என்னவோ தரேன், பணமோ வேலையோ தரேன்னும் பட்சத்தில் அதையும் உதறி தள்ளிட்டு தன்னுடைய மனைவிக்கு நடந்த கொடூரத்துக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு அவருடைய கணவர் போராடுறாரு. நாளைக்கு அந்த பெண்மணிக்கு கண்டிப்பாக ஹெச்ஐவி பாசிட்டிவோடு தான் அந்த பெண்மணி வாழ முடியும். அந்த பெண்மணியை இந்த சமூகம் எப்படி பார்க்கும், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எப்படி அரவணைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மனைவி எங்கே இப்போ தப்பு செய்து வந்தது கிடையாது, ஏதோ தெரியாத முறையில் வந்துருச்சு, கண்ணுக்கு தெரியாத வந்துருச்சு. ஏதோ யாருடைய குறை நம்ம சொல்ல முடியாது. அந்த பெண்மணியே நல்ல அன்பு அரவணைப்பு ஆதரிப்பு கொடுத்தாக்க அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு குறையும் வேண்டாது. சமுதாயமும் ஏற்றுக்கணும், குடும்பமும் ஏற்றுக்கணும் தான் என்னது. கணவர் ஏற்றுக்கினார், பட் சமுதாயமே ஏற்றுக்கணும், அந்த உதறி தள்ளக்கூடாது. ஒரு 20 வயசு ஒரு இளம் தம்பதிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்ணுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது, பட் அது என்னென்னாக்கா சமுதாயமும் அரசாங்கம் தான் சரியான முறையில் அதுக்கு சிகிச்சையும் கொடுக்கணும், அதே டைமில் தகவலும் சரியான முறையில் கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எங்களை போல் ஆட்களுடைய ஊக்கம் தேவை. அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ இரத்த வங்கியில் ரத்தம் கொடுக்கப்பட்ட நபர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரத்தம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து அரசு தரப்புலேருந்து மருத்துவமனை தரப்புலேருந்து எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கப்படலை. தெரிவிக்கப்படலைன்றபோது அவரும் தனக்கு என்ன நோய் இருக்குன்றத தெரிஞ்சிக்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. 2 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தை கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு தரப்பு அரசாங்கம் அரசு ஊழியர்கள் சரியாக வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா, இதுக்கு வந்து அவர்கள் மட்டும்தான் காரணமா, மேற்கொண்டு மேல் அதிகாரிகளும் காரணம்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 வருஷத்துக்கு முன்னே அவருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா எனக்கு சரியான தகவல் தெரியாது. சப்போஸ் பாசிட்டிவா இருந்த சில நபர்கள் நியூ பர்சன்ட் என்ன செய்யறானாக்கா என்னுடைய ரகசியத்தை நீங்க காக்கணும், நீங்க யாராண்டின்னு சொல்லக்கூடாது. ஒன்று கவுன்சிலருக்காக ஃபோஸ்டர் கவுன்சிலிங், ஃப்ரீ கவுன்சிலிங் இருக்குது. இந்த 2 கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய என்னுடைய ஸ்டேட்டஸ் வெளியே சொன்னீங்கன்னா சூசைட் பண்ணிக்குவேன்ட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணுற டைமில் அது தவிர்க்கப்படுகிறது. அந்த டைமில் அந்த டைமில் அந்த நவராக வந்து வெளிப்படியாக நான் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு. சிலர் மூடி மறைக்கிறதுனால இது போல் காரியங்கள் நிறைய வருது, அவங்க மரணத்தை நோக்கி செல்வதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ வந்து அவங்க சொன்னால் தானே அவருக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்றதே தெரியும், அவர் சொல்லாததுனால தானே 2வது முறையாகவும் ரத்த தானம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாசிட்டிவ்னு சொல்லியிருப்பா, அந்த நபர் கொடுத்தவர் மேலே தவறு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எந்த கவுன்சிலர் இது வரைக்கும் விசிடிசி ஐசிடிசி கவுன்சிலர் 4000 சில்லற கவுன்சிலர்கள் இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு தகவலை கொடுக்கலன்னு மருத்துவமனை நிர்வாகம் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் 2 ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய ரத்தத்தை திருப்பியும் எடுத்துருக்குறாங்க அதே நபருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? மருத்துவ அதிகாரி சொன்னது என்னால் ஏற்றுக்கப்படப்படாத விஷயம். இது என்னக்கா விசிடிசி ஐசிடிசிலாம் பிளட் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு அதில் கவுன்சிலர்களும் ஆலோசகர்களுக்கு கொடுக்குற ஆலோசனை மூலியமாக தான் செயல்படுவாங்க. எல்லோரும் செயல்பட சில நபர்கள் சொல்லக்கூடிய என்ன ரகசியம் காட்டுறது, இப்போ கூட ரகசியம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நானாக விரும்பினா தான் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் சொல்ல முடியும்.
ஒருத்தருடைய உடலில் இருக்க உபாதத்தை சொல்லணுனாக்கா அவங்களுக்கு தான் மூர்ணமான அதிகாரம் இருந்தார். இன்னொருத்தருக்கு விரல் நீட்டி சொல்வதும் சரி, வாயால் சொற்பணமாக சொல்கிறதும் சரி, சட்டவிரோதமான செயல்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது உச்சநீதிமன்றம் ஆணை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ வந்து அவருக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தியிருக்கும் மருத்துவமனை சார்பில்ன்னு சொல்கிறீங்க. அப்படி தெரியப்படுத்திருந்தால் இரண்டாவது முறையாக எப்படி 2 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி அந்த ரத்தம் அங்கே வந்திருக்கும்? அவர் ஏதோ ஆர்வக் கோளாறில் அந்த பிளட்டு டொனேட் பண்ணியிருக்கலாம். அவர் ஆர்வக் கோளாறில் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் என்ன மாதிரி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? அரசு இயந்திரம் செயல்படுகிறது, அரசு ஒரு மெத்தனை போக்கு தான் சொல்ல முடியும். அரசு மெத்தனை போக்கை வந்து கடைநிலை ஊழியர்களை சொல்கிறீங்களா, இல்லை அவங்கள சரியாக கண்காணிக்காத உயர்மட்ட அதிகாரிகளை சொல்கிறீங்களா? கடைநிலை ஊழியர்கள் நான் சொல்ல முடியும். அப்போ உயர்மட்ட அதிகாரிகள் சரியாக வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? உயர்மட்ட அதிகாரிகள் ஆர்டர் தான் போட முடியும், ஒருத்தர் கண்காணிக்க முடியாது. அதுக்குண்டு ஒரு டீன் இருப்பாங்க, அதுக்குண்டு ஆர்எம் இருப்பாங்க, அவங்க தான் கண்காணிக்கணும். ஒரு மருத்துவமனையில் டீனும் ஆர்எம் தான் கண்காணிக்கணும். அப்போ இந்த இரத்த தானம் சரியான முறையில் இது எடுக்கலை, அந்த டெஸ்ட்டு எடுக்கலை அப்படின்றதுக்கு சரியான முறையில் தகவல் இல்லை அப்படின்னா அப்போது மேற்கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய அலட்சிய போக்கும் இதுக்கு காரணம் தானே? 100% உண்மை. அப்போ நிச்சயமாக கடைநிலை ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உயர் அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்படணுமா? இல்லை, கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரிங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போது உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளோட மனநிலை என்னவாக இருக்குது? அதே போல் இன்றைக்கி பிறக்கக்கூடிய இன்னும் ஒரு மாதத்தில் இந்த உலகத்தில் வந்து உயிர் ஜெனிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு நாளைக்கு இந்த சமுதாயம் அந்த குழந்தை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த குழந்தை என்ன பொறுத்தது 99% அந்த குழந்தை நெகட்டிவ் தான் பிறக்கும். இந்த மண்ணில் வந்தாலும் வீரநடை தான் போடும், சோக நடை போடாது. அது ஒன்றா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். எனக்கு இந்த ஃபீல்டில் 3 ஆண்டு காலமாக நான் பணி செய்த காரணத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஹோமில் இருக்க குழந்தைங்க பார்த்தா தாய் கருவில் உயர்ந்த குழந்தைகள், தாய் கருவிலேயே அந்த குழந்தைங்களுக்கு கிருமிகள் இருந்தது. அந்த கிருமி இல்லாத உலகத்தை நான் காப்பாற்றேன். பல குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்ல பலத்தோடு இருக்காங்க. அந்த குழந்தைங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வாழ்த்துன்னு வரேன். உங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த குழந்தைங்களுக்காக பிரார்த்திப்போம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கக்கூடாதுன்னும், அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாய்க்கும் அந்த நோய் தாக்கிடக்கூடாதுன்னும் எல்லாம் எல்லாம் இறைவனை பிரார்த்திப்போம். இந்த கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட இருந்து நமக்கு பல தகவல் கிடைச்சாலும் இன்றைக்கி அரசு அதிகாரிகள் மட்டத்தில் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அரசு இயந்திரங்கள் ரொம்பவும் மெதுவாகவும் கவனக்குறைவாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள் அரசு பள்ளியிலையும் தன்னுடைய குழந்தையை சேர்க்கிற வரைக்கும், அரசு மருத்துவமனையில் அவங்களுடைய சிகிச்சையை மேற்கொள்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு சூழ்நிலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோன்றது பொதுமக்களினுடைய கொந்தளிப்பாக இருக்குது. நம்ம அரசினுடைய உயர்மட்ட அதிகாரிகளாக இருந்தாலும், நம்மளுடைய குடும்பத்துக்கு அரசியலில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அதே அரசில் அரசு வேலை வேணும்னு எப்படி நினைக்கிறோமோ, அரசாங்கத்தினுடைய மருத்துவமும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இதனுடைய பிரச்சனை தீராதுன்னு பொதுமக்கள் கருத்து வைக்கிறாங்க. நன்றி. ரூஸ்டர் நியூஸ்.